எல்லோருக்கும் நன்றி. முதல்ல இந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரேடியோ எல்லாருக்கும் எல்லாம் அதான் நண்பர்கள் எத்தனை பேரும் இவருக்கு தெரியும். எல்லா நண்பர்களும் அடிக்கடி பார்க்குறதுனால பொதுவாக சொல்லிட்டுருக்கேன், யாரையும் தப்பாக இருக்க வேண்டாம். இவ்வளோ பிரச்சனைகளையும் இத்தனை நீங்கள் பிஸியாக இருக்கிற டைம்லையும் இங்கே வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த ஒரு நலத்திட்டங்கள் பண்ணுறதுல நம்ம ஃபேன்ஸ் அசோசியேஷன் ஃபேன்ஸ் கிளப் கருணாகரன் ரொம்ப அமோகமான ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு. இது என்னோடய பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேரை அடக்கி இத்தனை பேருக்கு இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால எல்லோரும் அப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் முதல் கொண்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி சாயந்தரமும் வாங்க, அங்கே நம்ம ஆடியோ ரிலீஸ் இருக்குது, அதோட நலத்திட்ட உதவிகள் மறுபடியும் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து எங்களுக்கு கைகோர்த்து எங்களோட இருக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். ஹரா படம் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு, படம் முடிச்சிருக்கோம். எல்லா நண்பர்களையும் டிஸ்டர்ப் பண்ணாது, டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு வாங்க. அடுத்தது உங்கள் எல்லாரோட கேள்வியும் முகத்தில் தெரியுது, தளபதி 68 நடிச்சிட்ருக்கேன். அதையும் செப்டம்பரில் ரிலீஸ் டேட் போட்டிருக்காங்க. என்ன ஏதுங்கிறது ஏஜிஎஸ் பர்மிஷனோடவும் வெங்கட் பிரபு பர்மிஷனோடவும் டீட்டெயில் அடுத்த மீட்டிங்கில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி. போன வருஷம் பண்ணிருந்தாங்க, நம்மளால் முடிஞ்சது எப்பப்போ பண்ண முடியும். இப்போ யார் யாருக்கு பண்ணணும் நீங்கள் விரும்புகிறீங்க? அதுதான்யா இன்னைக்கு சாயந்தரம் வாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்களேன். அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து அப்புறமா ஒரு கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். புரியல, வாழ்த்து தெரிவிக்கிறோம் சார். இன்னைக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே வேண்டிட்டு இருக்கோம். ஒரு வித்தியாசமும் இல்லை, அவங்க இஷ்டப்படி அவங்க பண்றாங்க, நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். நானும் கோயில் போயிட்டு தான் வந்திருக்கேன் காலையில. அது என்ன இருக்கு, எப்போ பார்க்கணும், இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த கெட்டப்பா சார். இந்த தளபதி 68 முடிஞ்சது எடுத்துடுறேன் சார், எப்போ பார்க்கலாம்னு என்னையே கேட்குறீங்களே. நான் என்ன சார் சொல்லுங்க,
புது ஜெர்னி நல்லா இருக்கு. உங்க ஆசீர்வாதம் எப்போ போல எனக்கு தேவை, அது இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களை ஹராப்படம் உங்களை யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புறேன். நாங்கள் படம் பார்த்துருக்கோம், எவ்வளோ நல்லா இருக்குது, அதில் என்னென்ன நம்ம கருத்து இவங்க சொன்னால் அதை தெரிஞ்சுட்டு அடுத்த படத்தில் நான் தெரிஞ்சுக்க போகிறேன், மறுபடியும் கரெக்டாக பண்ண போகிறேன், அவ்வளோதான். அது குடி சீக்கிரத்துலேயே ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு, அங்கே நீங்கள் கேட்குற நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்களும் இங்கே நடக்கும். வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன்.